ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் போடுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுவரையும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க இடத்துல வந்து எப்பயுமே கதா காலட்சேபம் நடக்கும். அதே மாதிரி கச்சேரியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து கோலாட்டம் ஆடுறாங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து அங்கே சேவைக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ வந்து கோலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பிரம்ம உற்சவம் டைம்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து சாமி வந்து வந்துக்கிட்டே இருக்கப்போ வந்து சாமிக்கு முன்னாடி வந்து ஆடிக்கிட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாமிக்கு முன்னாடி வந்து ஆடுறப்ப நம்ம மனசில் இருக்க அந்த வேதனை, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும் இல்லையா. அது வந்து அவங்க ஆடுறப்பையும் சரி, அவங்க ஆடுறத பார்க்குறப்பையும் சரி, ரொம்ப நிம்மதியாக இருந்தது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த சாமி கோபுரம், அவங்க அந்த டான்ஸ் ஆடுறது எல்லாமே தெரியுது. இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் சாமியை சேவிச்சுக்கலாம். நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கோபுரமெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்து ரொம்ப நேரம் கூட நீங்கள் சாமியை வந்து தியானிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த என்விரான்மெண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பில் வந்து நீங்கள் உட்காந்து நீங்கள் வந்து அந்த வியூவை வந்து நீங்கள் பார்க்குறப்ப அந்த சந்தோஷம் தனியாக இருக்குது. ஸோ சைட்டில் வந்து தேங்காய் உடைப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நீங்கள் தேங்காய் போய் உடைச்சிக்கலாம். ஸோ நான் இப்போ அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் இடம் கிடச்சதப்ப நீங்கள் வந்து அங்கே கற்பூரம் ஏற்றி அங்கே விளக்கு கூட ஏற்றலாம் நீங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கற்பூரம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே தேங்காய் உடைக்கிறதோ, அங்கே வந்து எண்ணெய் ஊற்றி திரி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுறதோ இல்லைனா கற்பூரம் ஏற்றுறதோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே செஞ்சுட்டு சாமியை வந்து வழிபடலாம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அனலாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய வந்து உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா கற்பூரம், அதனால் உங்களுக்கு அனலாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, அந்த கோபுரம் அதெல்லாம். ஸோ மறுபடியும் அந்த டான்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க, அதை நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போகிற மாதிரி இருக்கும், பார்த்து நீங்கள் இறங்குங்க. ஒரு சில டைமில் வந்து வழுக்குது இந்த ஸ்டெப்ஸு. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இறங்கி நான் கீழே வந்துட்டேன். ஸோ கீழே இருக்க வியூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். நல்லா வீக் டே தான் அது, நல்லா திங்கக்கிழமை அதுவுமா உங்களுக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் ஜனங்க. எப்பயுமே இந்த திருப்பதியை பொறுத்த வரையும் கூட்டம் குறையவே குறையாது. இவரோட ஆகர்ஷணம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் இங்கே வந்து எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அந்த நேச்சுரல் அந்த சரௌண்டிங் அந்த அந்த அனுபவிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் கிட்ட வந்து நான் சாமி அந்த கோபுரத்தெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்துகிட்ருக்காங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துல கூட நீங்கள் உட்காந்து நீங்கள் சாமியை சேவிச்சுக்கலாம். ரொம்ப பிரசாந்தமாக ரொம்ப நிம்மதியான ஒரு இடம் இது. உங்களுக்கு அந்த வெயில் காலத்தில் வந்து கால் சுடாமல் இருக்கிறதுக்காக அந்த வெள்ளைக்கலர் அந்த பெயிண்டிங் அந்த போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் நடக்கிறப்ப எவ்வளோ வெயில் இருந்தாலும் உங்களுக்கு சூடு தெரியாது. ஸோ இங்கே கூட கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி கற்பூரம்லாம் ஏற்றுவாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து அலோட் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் மேலேயே நீங்கள் ஏற்றிக்கிறது ஸ்ரேஷ்டம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகஸ்ர தீபாலங்கரண சேவைலாம் நடக்கும் பாருங்கள். அது அதுதான் இந்த இடம். ஸோ சுற்றி முற்றி நான் காமிச்சிக்கிட்டுருக்கேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து சேவா செய்ய வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலேயும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்க சேவாக்காக வந்திருக்காங்களா இல்லையான்றது. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ரொம்ப ஒரு நல்ல கிளைமேட் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய மாடுங்க வந்து சேவைக்காக வந்திருக்கு. அது எல்லாமே அந்த டிடிடி அவங்க தேவஸ்தானத்தோட மாடு. அங்கே கூட அந்த மாடை வந்து தொட்டு கும்பிட்றாங்க எல்லோரும் பார்த்தீங்க. இப்போ வந்து நான் மாடா ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேன். இந்த
கோயிலை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டு பேர் மாட ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லுவாங்க, மாட வீதினு சொல்லுவாங்க. அந்த மாட வீதியில் தான் நான் இருக்கேன். இந்த மாட வீதியில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செருப்பு போட்டுக்காமல் நடங்க, அப்போ தான் நல்லது. ஏன்னா இங்கே வந்து உற்சவம் நடக்கும் இல்லையா, அந்த உற்சவமூர்த்தி வந்து இந்த பக்கம் கொண்டு வருவாங்க. அதனால் அந்த இடத்துல நீங்கள் செருப்பு போடாமல் தான் நடக்கணும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தரிகொண்ட வெங்கமாம்பா அவங்களோட அந்த ஃப்ரீ அந்த அன்னப்பிரசாதம் சென்டர் இருக்குது, அது போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேட்டரி கார்லாம் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேட்டரி காரில் பார்த்தீங்கன்னா, ஐயருங்கள்லாம் சகஸ்ரதீப அலங்கரண சேவைக்கு டைம் ஆனதுனால அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து புஷ்கரணியை வந்து பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். எப்பயுமே இந்த கோயிலுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு புஷ்கரணியில் காலை நினச்சிக்கிட்டு, தலையில் தண்ணி தெளிச்சிக்கிட்டு, சாமியை நினச்சிக்கிட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த வராகமூர்த்தியை வந்து சேவிச்சுட்டு தான் நீங்கள் பெருமாளை சேவிக்க போகணும். ஏன்னா இந்த இடமே ஃபஸ்ட்டு வராகமூர்த்தியோட இடம்தான். அந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து கேட்டுக்கிட்டு அங்கே வந்து அவர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பூஜை எப்பயுமே வராக பெருமாளுக்கு தான். அந்த வராக பெருமானுக்கு பூஜை நடந்ததுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு பூஜை நடக்க தான் செய்யுது. அதனால் ஃபஸ்ட்டு வராகரை சேவிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ நான் புஷ்கரணியை காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய புஷ்கரணி. இங்கே தான் உங்களுக்கு பிரம்ம உற்சவம் டைமில் வந்து அந்த சக்கர ஸ்நானமெல்லாம் நடக்கும். ஸோ நிறைய கூட்டம் வரும். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவரோட சந்நிதி. ஹயக்ரீவர் வந்து சின்ன பசங்களுக்கு படிப்புக்கு வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஞானோபதேசம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் அந்த அரிசியில் வந்து எழுத்து சொல்லி தருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு அவங்க எழுத்து சொல்லி கொடுக்குறது, அதெல்லாமே அந்த மாதிரி அந்த பூஜைங்கள்லாம் இந்த ஹயக்ரீவர் அந்த கோவிலில் நடக்கும். ஸோ இப்போ வந்து அது க்ளோஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வராக சுவாமி டெம்பிளுக்கு முன்னாடி இருக்க அந்த மாட வீதியில் யானைங்கள்லாம் இருக்குது. ரெண்டு யானையுமே இந்த சகஸ்ரதீபாலங்கரண சேவைக்காக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த டிடிடி தேவஸ்தானத்தோட யானைங்க தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தர்களெல்லாம் அந்த யானையை வந்து கும்பிட்டுக்கிட்டு, அதே மாதிரி அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வராக சுவாமியோட அந்த டெம்பிளு. ஸோ வராக சுவாமி வந்து இங்கே ரொம்ப நல்லா இருப்பார். ரொம்ப சின்ன மூர்த்தியாக ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருப்பார். மடியில் வந்து பூதேவியை வந்து உட்கார வச்ச மாதிரி ஒரு உருவம் அது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாட வீதியில் வந்து யாரும் செருப்பு போட்டுக்காமல் நடங்க. செருப்பு போடக்கூடாதீங்க. செருப்பு வச்சுருந்தாலும் கையில் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், யாருமே செருப்பு போடாமல் தான் நடக்கிறாங்க. இங்கே தான் உற்சவம் வந்து உங்களுக்கு நடக்கும். அந்த உற்சவமூர்த்தி வந்து இந்த பக்கம்தான் எழுந்தருள்வார். ஸோ இதுதான் வராக பெருமாளோட அந்த கோவில். ஸோ கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சாமியை சேவிச்சுட்டு போகிறது நல்லது. அதனால் நான் இங்கே வந்து நான் சேவிச்சுக்கிட்டு தான் நான் போகிறேன். சுற்றி முற்றி பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்றுக்கு வந்து இங்கே இருக்க அந்த மரங்கள் எல்லாம் நல்லா அந்த இலையெல்லாம் நல்லா உங்களுக்கு சல சல சலன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டெல்லாம் அந்த காற்று அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நிம்மதியாக வந்து ஏதாவது பேசிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம பேசுகிறப்ப சாமியை வந்து தியானிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த புஷ்கரணி பக்கத்துலேயே வந்து இப்போ நிறைய பாத்ரூம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. அதனால் புஷ்கரணியில் ஒரு சிலர் வந்து குடிக்க முடியாதுன்னு நினச்சவங்க, லேடிஸ்லாம் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த பாத்ரூமில் வந்து குளிக்கலாம். குளிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே கூட ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கான அந்த இடம்லாம் கூட தனியாக இருக்குது. பாருங்கள் அந்த லெஃப்டில் தெரியுது, அந்த பாத்ரூம்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கால் நினச்சிட்டு தான் போவாங்க. ஒரு சிலர் கால் நினைக்கணும்னு வந்தவங்க அங்கே குளிச்சுட்டே போகிறாங்க. ஸோ புஷ்கரணிக்குள்ளே இறங்கிட்டு இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் அந்த படிக்கட் வந்து வழுக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்து இறங்குங்க, கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ படிக்கட் இறங்குனா தான் உங்களுக்கு வந்து அந்த புஷ்கரணி வந்து தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே சுவாமி புஷ்கரணி இருக்குது. இந்த புஷ்கரணியோட அந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைகளில் வந்து நிறைய குகைங்க இருக்குது. அந்த குகையில் வந்து நிறைய தீர்த்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தீர்த்தம் அந்த 18 தீர்த்தம் சொல்லுவாங்க, அந்த தீர்த்தம் எல்லாம் சேர்ந்து இந்த புஷ்கரணியில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு புஷ்கரணியில் காலை நினச்சாலோ இங்கே வந்து நம்ம குளித்தாலோ அந்த தீர்த்தத்தில் எல்லாத்துலேயும் நம்ம போய் குளித்தா அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைகுண்டத்தில் வந்து விரஜா தீர்த்தம்னு இருக்கும், அந்த விரஜா தீர்த்தம் கூட இங்கே வந்து கலக்கிறதா சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வைகுண்டத்தில் போய் அங்கே குளித்த அந்த பலன் வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு தான் சாமி தரிசனத்துக்கு போவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்ல பெரிய குளம் அது.
இங்கே தெப்ப உற்சவம்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் நிறைய பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த மாதிரி வலைகள்லாம் போட்டு தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு இந்த வலைக்கு முன்னாடியே தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், அப்பப்போ அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பாசியெல்லாம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு இந்த குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் கூட ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த குளம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பயுமே. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால யாரும் சோப்பு போட்டுக்காமல் துணியெல்லாம் துவைக்காம தான் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து மற்றவங்களுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வழுக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து நான் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்ல விதமாக புஷ்கரணியில் காலை நினச்சாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வரகர் சந்நிதிக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர்வியூ நான் வந்து இந்த புஷ்கரணியை கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப அழகான ஒரு புஷ்கரணி. இந்த புஷ்கரணியில் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஸ்நானம் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. முடியலனாலும் தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ இந்த புஷ்கரணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நாக தேவதைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட பூஜை பண்ணிக்கிட்டு அந்த மஞ்சளெல்லாம் பூசி குங்குமம் வச்சு நீங்கள் கும்பிடலாம். ஸோ விநாயகரெல்லாம் கூட இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன சிலைங்க இதெல்லாம். அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது, அது ரொம்ப பெரிய மரம், சாரி அது ரொம்ப பெரிய மரம். அந்த மரத்தை சுற்றியும் உங்களுக்கு நிறைய சிலைகள்லாம் இருக்குது, சாமி சிலைகள்லாம் யாரோ கொண்டு வந்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் சிலை அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது, அதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி கூட இருக்கார் பாருங்கள், சின்ன ஐயப்ப சுவாமி மூர்த்தி, அது தனியாக ஒரு சின்ன கோவில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து முருகர் அதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கடைசியாக நீங்கள் இந்த புஷ்கரணியை வந்து முழுசாக பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா நான் கவர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ என்ன தான் இருந்தாலும் நேரில் நீங்கள் வந்து அந்த அனுபவிக்கிற அந்த இது தான் தனி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் எழுதில் பெற என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சீ யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே. பை பை.